Hi friends, welcome back to my channel Cooking Dot. Friends, இன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரிசி வெள்ளை ரகத்துல அரிசியை வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அரிசி பேர் வந்து துயமல்லி. இந்த அரிசியை பத்தி வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். நாங்க வந்து கருப்பு கவுனி அரிசி சொல்லும்போது சொல்லியிருக்கேன், அது எப்படி சமைக்கணும்னு சொல்லும்போது. நாங்க வந்து துயமல்லி அரிசி தான் வந்து ஒரு 6 மந்தா வந்து ডেইলি வந்து அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம சாதமாவும் வடிக்கலாம். நிறைய பேர் வந்து வடிக்கிறது வந்து எல்லாருமே தெரியும்ல. சோ குக்கர்ல வைக்கிறதா எல்லாரும் கேக்குறதனால சோ நான் இந்த அரிசியை வந்து எப்படி நம்ம வந்து குக்கர்ல வந்து வடிச்சு எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ फ्रेंड्स, இது வந்து துயமல்லி அரிசி. இந்த துயமல்லி அரிசியை வந்து எப்படி இருக்கும் அப்படினா கொஞ்சம் மொத்த மொத்தமா இருக்கும். சாப்பிறதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபில்லிங்காவே இருக்கும். நிறைய குவாண்டிட்டி நம்ம நார்மலா பாலிஷ் ரைஸ் எடுக்கிறத விட இந்த குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து சேரும். சோ இது வந்து கிலோ 70 ரூபாய் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, இதுதான் வந்து ரைஸ். பாக்க உங்களுக்கு வந்து இது வந்து பாலிஷ் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும். ரொம்ப பழுப்பு கலர்ல ரேஷன் அரிசி மாதிரி எல்லாம் இருக்காது. இது வந்து லைட்டா நம்ம வாங்குற பாலிஷ் ரைஸை விட கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் ரைஸ் வந்து பார்க்க வந்து ஷார்ட்டா மொத்த மொத்தமா தான் இருக்கும், ரொம்ப மெல்லிசாலாம் இருக்காது. சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு 1¼ கப் வந்து நான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேண்டாம். நம்ம சகுப்பு அரிசியெல்லாம் ஊற பண்ணல, பாரம்பரிய அரிசி மொதல் நாள் நைட்டே அந்த மாதிரிலாம் ஊற வைக்க வேண்டாம். ஜஸ்ட் சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். ஸோ இது வந்து ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து அழுக்கு இருக்கும், அதனால் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து நல்லா வந்து ஊறட்டும். இதில் வந்து கொஞ்சம் வந்து கல் இருக்கும். நம்ம வந்து கல் வந்து நம்ம வந்து களைஞ்சி எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து பட்டை தீட்டாத அரிசி, மீன்ஸ் பாலிஷ் பண்ணாத ரைஸ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அழுக்காக தான் இருக்கும், ப்ளஸ் கல் இருக்க தான் செய்யும். கல்லை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். இது வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊறட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைஸ் பாருங்க நல்லா வந்து வெள்ளையாக ஊறி இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து அழுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து அரிசியை வந்து கல்லெல்லாம் எப்படி வந்து களையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து பாலிஷ் ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கல் அரிக்கிறது வந்து தெரியாது. ஒரு வட்ட வடிவமான பாத்திரம் வந்து அடியில் வந்து ஒரு வட்டமான ஒரு பாத்திரம் எடுத்துங்க. நீங்கள் சில்வர் பாத்திரம் வேண்டாம், அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல் அரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னாட்டு அலுமினியம் பாத்திரம் வந்து அந்த சைஸில் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு அடியில் வந்து வட்டமாக இருக்கிற மாதிரியான பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி வந்து அதில் கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க. ரொம்ப நிறைய ஊற்றினாலும் உங்களுக்கு கல்லரிக்க முடியாது. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட இடது கையால் வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா போயிடும். ஒவ்வொருத்தனே இது பண்ணிவிட்டு நீங்கள் கல் அரிசி அரிசியை எடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கல்லெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து அரிசி வந்து கொஞ்சம் மேலாப்பில் இருக்கும். தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வடிச்சிக்கலாம். இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. தெரியாதவங்களுக்காக நான் அதை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கல் அரித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கல் இருக்காது. இல்லைனா நம்மளாம் சின்ன பிள்ளையில சாப்பிடும்போது வாயில் கல் படணும்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக கல் பட தான் செய்யும். ஏன்னா இது வந்து பாலிஷ் பண்ணாத ரைஸ். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கல் அரித்து எடுத்துக்கலாம். அந்த எண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கல் இருக்கும். நான் காட்டுறாத கொஞ்சமாக வந்து அரிசி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து மாற்றி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் குளிக்கி குளிக்கி நம்ம வந்து தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து கல் வந்து அடியில் வந்து தங்கிடும். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேக் பண்ணி தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து வரும். இப்போ நீங்கள் கையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்டும்போது அலுமினிய பாத்திரம்னா இன்னும் உங்களுக்கு வந்து கலகலன்னு கல் வந்து சவுண்டு கேட்கும். நம்ம அதை வச்சு எடுத்துடலாம். கல் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கல் இருக்க தான் செய்யும், 1-2 அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து பாலிஷ் பண்ணியெல்லாம் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு வந்து நல்லதில்லை. இன்னொன்று, இந்த அரிசியை வந்து இப்படி கல் அரிக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம வந்து லட்சக்கணக்கில் வந்து பணத்தை கொடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. அடியில் வந்து மண் கல் இருக்குது.
அதில் அதனால் வெறும் அரிசி மட்டும் நான் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறேன். அதனால் தேய்ச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து கல் இருந்ததுன்னா சவுண்டு வந்துடும். ஸோ உங்கள் பாருங்க, இப்போ அடியில் வந்து கல் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கல் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஒன்று ரெண்டு கல் இருக்குது. அது இல்லாமல் நுண்ணுங்கன்னு மண் மாதிரி வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு கல் இருக்கும், நுண்ணுங்கின மாதிரி மண் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து அப்போல்லாம் வந்து ரைஸ் வாங்கும்போது, இப்போ பாலிஷ் பண்ண ரைஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடையில் அரிசி வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வயல்லேருந்து நம்ம அரிசி எடுத்து யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கல் மண் வந்து வரதான் செய்யும். இது தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன், கல் அரிச்சிக்கோங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 1.25 அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 1.25 நான் வந்து 1:25 அந்த அளவில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா 1:25 அப்படின்ற கணக்கில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1 ஊற்றிட்டேன் ஏற்கனவே, 2. ஸோ 1:25 தான் அளவு. ஸோ 1:25 ஊற்றிட்டேன். அடுத்து அந்த 1/4 கப்புக்கு நான் வந்து ஊற்றுறேன். இது நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு நம்ம வந்து விசிலை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சிடுங்க. நான் வந்து சின்ன அடுப்பில் ஹை ஃப்ளேமில் தான் வைப்பேன். சின்ன அடுப்பில் ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் நம்ம கரெக்டாக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வர விசில் வந்து லைட்டாக தண்ணி வர மாதிரி தெரிஞ்சதுன்னா வேணால் வந்து 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே அடுப்பில் வந்து சின்ன அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வைப்பேன். ஃபுல் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசி விசில் வருது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீமும் வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்டீம் வந்து தானாகவே வந்து ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு மாதிரி குழகுலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். எண்ணெய் அரிசி வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர, மற்றபடி வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக கடையில் வாங்குற அரிசி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபில்லிங் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தூயமல்லி அரிசியை வந்து நீங்கள் வந்து உங்களோட இயற்கை அங்காடியில், பக்கத்தில் இருக்க இயற்கை அங்காடியில் 1 கிலோ வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து கிலோ வந்து 70 ரூபாய் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அரிசி வந்து பார்க்க வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம தூயமல்லி அரிசி வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகையில் 1 வெள்ளை அரிசி. நான் இதே மாதிரி பாரம்பரிய அரிசி நம்மளோட கிச்சடி சம்பா வெள்ளை அரிசியிலே வந்து கிச்சடி சம்பா அரிசியில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த கிச்சடி சம்பா அரிசி வந்து நம்ம வந்து பருப்பு சாதம், சாம்பார் சாதம் செய்வோம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கெல்லாம் வந்து கிச்சடி சம்பா அரிசி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து வெள்ளை சாதம் வடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ஆகாது, டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் தூயமல்லி அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் வந்து தூயமல்லி அரிசியோட நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்றேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங்டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நம்ம பாரம்பரிய அரிசி தூயமல்லியை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.